கிரீட்டிங்ஸ் டு ஆல், வெல்கம் டு அப்டேட் ஃபார்மசி சேனல். ஸோ இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது நிறைய பேர் இன்னும் வந்து வேக்சின் போடுறது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது ஏன்னே தெரியலை. ஸோ இப்போ வந்து ஏன் அவங்க வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, அவங்களோட ரீசன் எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து இம்யூன் பவர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து கோவிட் 19 வந்தாலுமே சரி, எனக்கு ஒமிக்ரான் வந்தாலுமே சரி, நான் வந்து என்னை வந்து பார்த்துக்கிட முடியும், நான் வந்து எவ்வளோதான் எனக்கு வந்து ஒரு வைரஸ் வந்தாலும் என்னால் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட திங்கிங் வந்து எப்படி இருக்குன்னா, நமக்கு தான் வந்து அடுத்தது வைரஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது உலகத்துக்குள்ளன் மேலே. ஸோ நம்ம வந்து வேக்சின் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, புரியுற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து இம்யூன் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ஒரு கோவிட் 19 வந்தாலுமே சரி, அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை நடக்க போகிறதில்ல. ஸோ அவர் மூலமாக இன்னும் 4 விதத்துக்கு பரவும். சப்போஸ் அவர் வந்துருச்சுனாலும் அவர் மூலமாக இன்னும் 4 விதத்துக்கு பரவுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பரவுறது சின்ன பிள்ளையாகவும் இருக்கலாம், பெரியவங்களாலும் இருக்கலாம். ஸோ அவருக்கு இம்யூன் பவர் அதிகமாக இருந்தாலும் இம்யூன் பவர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை.